ஓ இது ஒரு அதனால ஒரு குவாலிட்டியான ஹேக்குன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ வளர்றேன் அது வந்து சூப்பராக இருக்குமா, அதை போட்டுட்டு வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹேக் மூலமாக அவங்க சொல்ல வருது என்ன அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் வெளியே போய் என் கஷ்டப்பட்டு செருப்பெலாம் வாங்குறீங்க, வீட்லேயே நீங்கள் வந்து செருப்பு செஞ்சு போட்டுக்கலாம், கரெக்டெலாம் செஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். இதுதான் நம்ம ஹேக்கோட ரிசல்ட், பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த செருப்பு பார்க்குறதுக்கு. இதை போட்டு காட்டணும்னு எனக்கும் ஆசை தான். இதுக்கு ஒரு ட்ரையல் போட்டு காட்டுறப்போம். ஓகே, இந்த ஹேக்கை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் காம்படிஷன் ஒன்று வைப்பாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட், வேஸ்டான பொருட்களிலிருந்து ஏதாவது ஆர்ட் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹவாய் செப்பல் நாங்கள் செஞ்சு காமிப்போம், ஸ்டாவில் ஹவாய் செப்பல் நாங்கள் செஞ்சு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை செஞ்சு காட்டலாம். சீரியஸ்லி அந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான ஹேக். அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற இந்த ஸ்ட்ராஸ்லாம் வந்து நான் ஆக்சுவலாக சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். இது வந்து 27 rupees சொல்லிட்டு ஒரு பேக்கெட்டு, ரெண்டு பேக்கெட் வாங்கினேன், ஒரு பேக்கெட்டே பத்து சின்ன ஹேக்கு செய்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு வேணாம், நீங்களும் சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹேக் வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஹேக் மாதிரி. ஸோ ஸ்ட்ராவை சும்மா வச்சு உருளைக்கிழங்குகளை குத்தும் போது குத்தலை, அதை வந்து மேலே இருக்க அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு குத்துனா அழகாக ஷார்ப்பாக போய் அது குத்திக்குது. ஸோ இதான் இந்த ஹேக் நிஜமாகவே இதில் சொல்லியிருக்கிற மாதிரி இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு நாம் இப்போ போய் செஞ்சு பார்க்கலாம். இந்த ஹேக் வந்து பண்ணும்போது நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ரெக்கார்ட் பட்டன் அமுக்கில் போல, ஸோ அது வந்துட்டு ரெக்கார்ட் ஆகலை. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒர்க்காக இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை கரெக்டாக குத்தி நின்றுச்சு. ஸோ இது வந்து ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டார்ட்லாம் குட்டிகிட்டே கட் பண்ணிக்கிறாங்க, குட்டிகிட்டே கட் பண்ணதை வந்துட்டு பேக்கில் வந்து போட்டுக்கிறாங்க. ஒரு பேக்கில் போட்டு மேலே வெட்டர் போய் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அப்புறம் அயன் பண்ணிவிட்டு அதை உருவி எடுத்தாங்கன்னா அந்த பேக்கில் வந்து சூப்பராக ஒரு டிசைன் வந்து விழுது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நாம் இப்போ போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த ஹேக் காட்டியிருப்பேன், ஆனால் இதில் வந்து அதிகமாக இந்த இது வந்து ஒட்டியிருக்காது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வந்து இது வந்து காட்டன் பேக் தான், அதாவது வந்து துணி பேக் தான், ஆனால் இந்த துணி வந்து ஒரு
ஒரு மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு துணி, அதனால் இதில் வந்து அது ஒட்ட மாட்டேன்ருச்சு. மற்றபடி நல்லா பியூர் காட்டனான சில பேக்ஸ் கிடைக்கும், அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒட்டும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, டிஃப்ரெண்ட்டாக ஒரு டெக்கரேஷன் போட்ட மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பிளெயினாகவே வியர் பண்ணிட்டு போகிறோம்னு நல்லா தான் இருக்கும். எதுக்கு அங்கிட்ட இங்கிட்ட இந்த சின்ன பிள்ளைங்க கிறுக்கி வச்ச மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அது ஒரு ஒர்க் ஆகுதுன்றதுனால இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ராக் போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு யூஸ்வலாக இந்த கீ செயினில் இருக்க அந்த ரிங் மாதிரி ஒன்றுக்கு தெரியுமா, அதை வந்து நம்ம அப்பப்போ கழண்டு வந்துடும். ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி ஸ்ட்ரா வச்சு மாட்டுறது, அதுக்கு ஒரு ட்ரிக் மாதிரி இதில் வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க, ஈஸியான ட்ரிக் மாதிரி சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம போய் செஞ்சு பார்க்கலாம். ஹேக் வந்து நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. இது வந்து நிஜமாவே ஒரு ஹேக், ஹேக்கு ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஹேக். இது நல்லா இருந்துச்சு. போடுற கஷ்டப்படுற மக்கள் வந்து இந்த மாதிரி இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து கீச்சைன் வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். வெஜிடபிள் ஸ்டோரேஜ் இது. ஸோ ஜிப்லாக் கவருக்குள்ளே வந்துட்டு ஸ்டாவ் உள்ளே விட்டு உறிஞ்சி அப்படியே வந்துட்டு அந்த உள்ள காற்றுலாம் நம்ம உறிஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நேரம் ஸ்டோரேஜ் பண்ண, ரொம்ப நாளைக்கு வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும், அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையா நாம் இப்போ செஞ்சு பார்க்கலாம். ரிசல்ட் இதுதான் பார்த்துக்கோங்க, எப்படி பயங்கரமாக சீல் பண்ணியிருக்கா. ஆவியெல்லாம் உள்ளே கொடுத்து இதை நான் சீல் பண்ணியிருக்கேன். சீரியஸ்லி ஆவியெல்லாம் கொடுத்து நல்லா நல்ல மூச்சு இழுத்து பிடிக்கவங்க வந்துட்டு அப்படியே உறிஞ்சிக்கிட்டே நீங்கள் இதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து இது வந்து சீல் ஆகிடும். பட் இது ஒரு நல்ல தரமான ஹேக். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாளைக்கு இது ஸ்டோரேஜ் ஆகும்ன்ட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குவாலிட்டியான ஹேக்குன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஃபுல் மேக்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்டாக் போகலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதை சீலிங் பண்ணுறக்கு ஒரு ஹேக் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரா எடுத்துட்டு அதை லைட்டாக ரெண்டாக கிழிச்சு விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரா வச்சு ஃபஸ்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை அந்த கிழிச்சு விட்ட ஸ்ட்ராவை அது மேலே வச்சு சொருகணும் அப்படின்னா அப்படியே சீலாகி நின்றுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி சீல் பண்ணுறது தான். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆக்சுவலாக நான் அதை கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு கவுத்துனா போது வந்துட்டு அப்படியே இது பண்ணி உழுந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு இது வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு நல்லா இப்படி கீழே இப்படி கொட்டினா கூட வந்துட்டு கொட்டாமல் வந்து சீல்டாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ இந்த ஹேக் வந்து ஒரு வேஸ்ட்டுன்னு நான் சொல்வேன், சத்தியமாக சொல்கிறேன். 5 minutes ஆக ஒரு நிறைய வேஸ்டான ஹேக்ஸ் இருக்கும், எதுக்குமா இந்த ஹேக்லாம் சொல்கிறீங்கம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு வேஸ்டான ஹேக்குன்னு தான் சொல்வேன். ஸோ அதுக்கு நான் எந்த மார்க்ஸும் கொடுக்க போகிறதில்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இது வந்து ஸ்ட்ரா வச்சு நம்ம எப்படி வந்து ஜுவல்லரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஹேக். ஸோ இந்த ஹேக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 4-5 ஸ்ட்ரா வந்து அந்த பட்டர் பேப்பரில் வச்சு இது பண்ணிவிட்டு அப்புறம் அதை எடுத்து வளைச்சி பஞ்சிங் மிஷினில் வச்சு ஓட்டை போட்டுட்டு அதில் வந்துட்டு ஒரு த்ரெட் மாதிரி வந்து கோத்துட்டு அதை கெட்டிடுறாங்க கையில். ஸோ அவ்வளோதான், பார்க்குறக்கு ஒரு சூப்பரான அழகான ஒரு பேஸ்ட் வந்து உருவாயிடுது. ஸோ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நாம் இப்போ போய் செஞ்சு பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டே வந்து வீடியோ பார்க்குறாங்க அவங்களுக்காக. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் வீடியோ பார்த்து உங்கள் கமெண்ட் வந்து அடுத்த வீடியோவில் வரணும் அப்படின்னா உங்கள் கமெண்ட் உங்கள் கமெண்ட் எந்த கமெண்ட் வந்து வரணுமோ அதை போட்டுட்டு
ஹேஷ்டாக் நோட்டிஃபிகேஷன் ஸ்குவாட்னு சொல்லி போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வர 5 கமெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் நம்மளோட வீடியோ என்ன வீடியோ வருதோ அதில் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ இதுதான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.